ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் கீடினிட்ட நாமத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த செப்டம்பர் மாத முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் அனைவரும் சேர்ந்து ஆராதிப்பதற்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக நம் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நாம் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். வந்திருக்கிற தெய்வ ஜனங்கள் ஒரு விசை கூட கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து இந்த சபையிலே அவர் 24 மணி நேரமும் இந்த இடத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவுவதை ஒருவரும் தடுக்க முடியாது. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கூட கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். Lord, we welcome you into this place. Andavare, me nangal varaverkirom. Hallelujah, hallelujah. Ummudi naamathai nangal uyarthugirom. Ummai nangal varaverkirom, Andavare. Ummai nangal varaverkirom, Andavare. Ummai nangal varaverkirom, Andavare. Andavare, neer varugira poludhu ella soolmigalum engalukku saathiyamaga maarugirathu. Vandirukkira deva janangal ella uchaagamai kangalai moodi karangalai uyarthi kathrai நம்ம இந்த நேரத்திலே வரவேற்போம். அவர் வரும்பொழுது நிச்சயம் சூழ்மைகள் மாறும். அவர் வரும்பொழுது பிரச்சனைகள் மறையும். அவர் வரும்பொழுது சோர்வுகள் மாறும். ஹாலலூயா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவே, நீர் இந்த இடத்திற்கு வருவீராக. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே வருவதாக. ஜீவனை தருகிற உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் மரணத்தை அல்ல ஜீவனை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் உற்சாகமாய் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே நீர் வாருங்க, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வருக, வருக. ஹல்லேலூயா. நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். கரங்களை உயர்த்தி பாடுமா. வந்தருளும் தூய ஆவி தந்தருளும் தேவ மகிமை. சேர்ந்து பாடுவோம். வந்தருளும் தூய தருளும் தேவ மகிமை. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய பார்த்து கேட்போமா. அபிஷேகம் ஆவியானவரே, இயேசுவே நாங்கள் வரவேற்கிறோம்.
thank you, Jesus. அபிஷேகியும் தூய ஆவி அனல் மூட்டும் அனல் மூட்டும் தேவமாகி அபிஷேகியும் தூய எல்லாரும் இணைந்து பாடும் அனல் மூட்டும் அனல் சப்தம் கேட்கட்டும் கமான் வாய்களை திறந்து ஆவியே என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி கமான் தூய Yeah.
கொள்ளும் தூய ஆவியே அரவணைக்கும் தூய ஆவியே தூய ஆட்கொள்ளும் தூய அரவணைக்கும் தூய உங்கள் சத்தம் உயரட்டும் தூய ஆவியே இவன் நாள் சேர்த்து வைத்திருக்கிற விடனை நல்லா ஒன்று திரட்டி நல்லா உற்சாகமா இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் தூய ஆவியே சொல்லுங்க இயேசுவே தூய இயேசுவே தூய இயேசுவே இயேசுவே எவ்வளவு சத்தமாய் கரங்களை தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் கரங்களை தட்டி இந்த மாலை வேளையில் இயேசு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் நல்ல விடுதலையோடு கூட கொஞ்ச நேர கரங்களை தட்டி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க பாப்போம். அவருடைய அனல் பாய்ந்த கரம் இன்றைக்கு உங்கள் மேலே பதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. ஓ பிந்தின ஆலயத்தை பார்க்கிலும் முந்தின ஆலயத்தின் மகிமை. இயேசுவே நாங்கள் ஆயர் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு கூட பேசுவீராக, எங்கள் சபையோடு கூட இடைபடுவீராக. நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடைபெறட்டும் என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். மீதியான பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வழியிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இருப்பது கொஞ்சம் பேராய் இருந்தாலும் நம்ம நம்முடைய இடையிலே இருப்பவர் பெரியவர். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்கின்ற பாடலை நாம் உணர்ந்து உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவரே நான் உந்த நாமத்தை நம்பிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவேனா உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவேனா உந்த நாமத்தை நம்பிடுவேன். நல்ல உற்சாகமாக எதடி பாடுமா. நான் உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே
தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவும் மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவர் ஆமென் எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர் ஆமென் நல்ல உற்சாகமாய் கைதட்டி பாடுமா பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைத்தார் அவர் நாமத்தை நாம் நம்பிடுவோம் நெய் உய அழச்சில் என்னை வைத்தவரே இந்த நாமத்தை நம்பிடுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே அடைக்களத்தில் என்னை வைத்தவரே இந்த நாமத்தை நம்பிடுவே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீ உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீ ஆனந்தமே ஆனந்தமானந்த சப்தத்தை உயர்த்தி பாடுவோமா வாய்ப்பிற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி அந்த வரிகளை சொல்லுவோமா என்ன சிருஷ்டிகரே என்ன சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே என்ன சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப பாடிடுவே ஆனந்தமானந்தமே
மறுபடியும் இடைவிடாத நன்றி ஆண்டவருக்கு மாத்திரம். அநேக நெருக்கத்தின் மத்தியிலும் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம், பலவித கேள்விகளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் இயேசு மாத்திரமே. அவர் ஆராதிக்கிற ஜனமே ஒரு நாளும் நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு இடைவிடாத நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. We thank you, Jesus. Abre karangal uyarthi aandavar aaradhippoma. Idai veedanan நீங்க பாடுங்க. இடை வீடா இன இல்லா தேவன் உமக்குத்தான். என்ன நடந்தாலும் நன்றியையா, யார் கைவிட்டாலும் நன்றியே சொல்லுவோம். என்ன
உலகமே உங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இடைவிடா நன்றி உமக்கு தானே வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி சொல்லுங்க தேடி வந்தாரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே செல்லவோ நல்ல ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மையும் அனுதினம் நம்மை சூழ்ந்த இருபயும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் நம்மை சூழ்ந்திட இருபயும் இரக்கமும் அன்பும் கொண்டி ரெண்டு கரங்கள் உயர்த்தி நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லை இந்த ஆறு மாதம் நடத்தி கொண்டு வந்தாரே நம்முடைய ஊழியர் நடத்தினாரே நம்ம தேவைகளை சந்தித்தாரே நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லையே நன்றி சொல்ல வார்த்தையில்லையே நன்றி சொல்ல வார்த்தையில்லையே நல்லா சத்தமாய் கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா எவ்வளவு வேகமாய் கரங்களை தட்ட முடியுமோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah
இப்ப மருத்துவர் மருத்துவர் மருந்தும் நீரே உம்மை நான் ஆராதிப்பேன் நோய்கள் என்னை தாக்கும் போது அரணாயிருப்பவரே சொல்லுங்க நோய்கள் என்னை தாக்கும் போது நோய்கள் இயேசுவே அரணாயிருப்பவரே நீங்க சொல்லுங்க அரணாயிருப்பவரே அரணாய் இயேசுவே அரணாயிருப்பவர் ரெண்டு கரங்க உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இருந்தவருக்கு கமான் ஹல்லேலூயா 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 ஆமென் சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா சொல்லுமா மருத்துவர் நீரே மருந்தும் நீரே உம்மை நான் ஆராதிப்பேன் நோய்கள் என்னை தாக்குபோது அரணாயிருப்பவரே மறுபடியும் சொல்லுங்க மருத்துவர் மருத்துவர் நீ doctor aaradippe noigal ennai thaakkum bodu aranaayiruppavare aranaayiruppavare en yesuve உங்கள் குடும்பத்திற்கு அரணாயிருந்தவர் அவர் அரணாயிருந்தவரே என் இயேசுவே அரணாய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறது கரங்க உயர்த்தி ஹல்லேலூயா நோய்கள் எங்களை தாக்கின பொழுது நீர் எங்களுக்கு காரணமாக இருந்தவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் போற்றுகிறோம் மீதியான பகுதிகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்
Hallelujah, hallelujah, hallelujah. மீதியா நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவும்படியாக விசேஷமாக இன்றைக்கு நாம் பல மாதங்களுக்கு கழித்து நாம் ஒருமித்து நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். அதைவிட விசேஷமாக பல மாதங்கள் கழித்து நம் ஆண்டவருடைய பந்தியிலே நாம் இன்றைக்கு பங்கு பெற போகிறோம். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் ஆவியிலே உணர்த்தப்படுபவர்கள் மீதியான பகுதிகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். யாராவது ஒருவர் ஜெபியுங்கள். Jesus. முடிக்கக்கூடிய
நம்முடைய வருகைக்கு காத்திருக்க கூடியவர்களாக எங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக தேவனே ஆவியானவரே நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. சகலத்தை உங்க கரங்கள்ல கொடுக்கிறேன் சுவாமி. இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசரே உமக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது ஐயா. எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு நன்றி சொல்லி உன் பாதம் படுகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இந்த நாள் முதற்கொண்டு உமது கிருபை எங்களை நடத்தட்டும் ராஜா. உமது வல்லமை மாகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினரே வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. இந்த நல்ல மாலை நேரத்திலும் இந்த ஆராதனையை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். நாம் ஒருமித்து நேரலையிலே இணைந்து ஸ்தோத்திரம் ஒரு சிலராக தேவனை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் பணிப்போம் ஆண்டவர் பாதுகாத்தார். அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஆரோக்கியத்தை வைத்திருந்தார். ஆமேன். ஹலலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தர்தான் கோட்டை, கர்த்தர்தான் அடைக்கலம், அவர்தான் கிருபை. எல்லாவற்றையும் தந்து நம்மை சுகமாய் பாதுகாத்தவர், நம்மை உயிரோடு பாதுகாத்தவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புலம்பலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 அந்த 25 வசனத்திலே நமக்கு இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு தந்த வசனம் புலம்பல், எரேமியாவின் புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3:25 வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு நல்லவர் என்கிற தலைப்பிலே இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாக நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது நான் நினைத்தேன், இந்த வருஷத்தில் கர்த்தர் நல்லவர் ஒரு வாக்குத்தத்தமோ போல தெரியாத போல அதை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், அப்படிலாம் பல வாக்குத்தத்தங்கள் வரும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்ததென்றால் அது ஒரு சாதாரண வார்த்தைகளாக இருக்கிறதே என்று. ஆனால் அதில் எவ்வளவு இரகசியங்களும் எவ்வளவு ஒரு மேன்மையான காரியங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். எந்த ஒரு ஆத்துமா ஆண்டவரை தேடுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். கடந்த மார்ச் மாதத்திலே இந்த சபையினுடைய தலைமை பொதுவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். நம்மெல்லாம் அறிந்தது அன்றிலிருந்து இந்த சபையின் ஆராதனைகள் திறக்கப்பட முடியவில்லை. ஆகவே அன்றிலிருந்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு வரைக்கும் அதன் பின்பு இன்று தான் இந்த செப்டம்பர் மாதம்தான் சபைகளை திறப்பதற்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். நாளைய தினத்திலும் ஸ்தோத்திரம் மற்ற நாட்களிலும் கூடி ஆராதிக்கவும் அரசாங்கம் கொடுத்த கட்டளையின்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருக்கு அவர் என்னுடைய தகப்பனார் நம்முடைய சபையின் தலைவர் போர் அவர் ஆண்டவரை தேடினார். அவருக்கு கர்த்தர் நல்லவர். உலகத்தின் பார்வையிலே அவரை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று எடுத்துக்கொண்டாலும் ஆனால் கடந்த வருடங்களிலே அவர் சரீர ரீதியாக அவருடைய வேதனைகள், அவருடைய கஷ்டங்கள், அவருடைய பலவீனங்கள், வயோதிபத்தி நிமித்தமாக வந்த பலவீனங்கள், இது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்து தம்முடைய ராஜ்யத்தில் இளைப்பாறும்படிக்கு கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். ஆகவே அவருக்கு கர்த்தர் நல்லவராக இருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், சில காரியங்கள் எல்லாம் நம்மை மிகவும் ஆண்டவர் நம்மை மறந்து போனாரோ, ஆண்டவர் நம்மை விட்டு விலகிவிட்டாரோ, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இல்லாமல் போய்விட்டதோ, ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் போய்விட்டதோ என்று நாம் நினைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடந்தாலும் ஆனால் பிற்பாடு அதை நாம் யோசிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் செய்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் பேரிலே நான் வைத்திருக்கும் நினைவுகள் தீமைக்கு அல்ல, அவைகள்
நன்மை கேதுவானவிகளே அவர் நன்மையாகத்தான் செய்கிறார் சில நேரங்களிலே நாம் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் மாறாக செயல்படுகிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் வருகிறது அந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை சில நேரம் நாம் தவறாக மதிப்பிடுகிறோம் தவறாக நாம் எண்ணி விடுகிறோம் ஆனால் அது அவருடைய தவறு அல்ல அது நம்முடைய தவறு அது நம்முடைய தவறு நிமித்தம் சில வர சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்றால் நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர் நியாயாதிபதிகள் 6:7 ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் 6:7 அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் ஆனாலும் நாம் அந்த சம்பவத்தை மாத்திரம் தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல இருக்கிறோம் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அங்கே 6:7 நியாயாதிபதிகள் 6:7 பக்கம் 308 பேஜ் நம்பர் 308 ஆகவே இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தார்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள் நீங்கள் இந்த வசனங்களை சத்தமிட்டு வாசிக்க வேண்டாம் ஆனாலும் என்னோடு கூட அந்த வசனங்களின் அடிப்படையிலே வந்து கொண்டிருங்கள் தேவையான வசனங்களை நாம் வாசித்துக் கொள்ளலாம் அப்பொழுது கர்த்தர் எதிரிகளின் கையிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் அந்த மீதியானியர்களுடைய கை இஸ்ரவேல் தேசத்தின் மேலே பலத்து கொண்டது அந்த 5:5 கடைசி வசனத்திலே நாம் கடைசி வார்த்தையாக வாசிக்கிறோம் பின்பு தேசம் எப்படி இருந்ததாம் 40 அமைதலாய் இருந்தது ஆமே 40 அமைதலாய் இருந்தது தெபொராளும் மற்ற அந்த தெபொராளோடு கூட சேர்ந்த நியாயாதிபதியும் சேர்ந்து அந்த எதிரிகளை அழித்த பின்பு 40 அமைதலாக இருந்தது 40 பின்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களையும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆண்டவரை ஆராதிப்பதிலே ஆண்டவரை கனப்படுத்துவதிலே அவர்கள் தவறி போனபடியினாலே இங்கே அவர்கள் மீதியானியருடைய எதிரிகளுடைய கையிலே சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியதாக மாறிவிட்டது ஆகவே இவர் இந்த மீதியானியர்கள் அவருடைய கை பலத்து கொண்டது என்று இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்களாம் அவர்கள் இந்த மீதியானியர் நிமித்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள் எதிரிகள் வந்து இவர்களுடைய உடைமைகளை இவர்களை கொலை செய்து அவர்களை எடுத்து கொண்டு போகிறபடியினாலே இவர்கள் மலையிலே போய் ஒளிந்து கொள்ள வேண்டியதாய் மாறிற்று ஆகவே இவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல வருவார்களாம் வெட்டுக்கிளிகளைப் போல வந்து இவர்கள் விதைத்திருக்கிற விதைகள் அதனுடைய எல்லா அறுவடைகளெல்லாம் அறுத்து எடுத்து கொண்டு போவார்கள் 4:7 சொல்கிறது ஆகாரத்தையும் ஆடு மாடுகள் கழுதைகளையும் வைக்காதே போவார்கள் ஆகவே திரளான ஒட்டகங்கள் மேலே ஏறி வருவார்கள் மிருக ஜீவன்களோடு தங்களுடைய கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல வருவார்கள் தேசத்தை கெடுத்து விடுவார்கள் இது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாடுபட்டார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் 6:7 இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அவர்கள் முறையிட்ட போது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இங்கே சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்தபடியினாலே அவர் ஆண்டவர் இவர்களை மீதியானியர் என்கிற சத்துருவின் கையிலே இவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக மாறிற்று ஆகவே அவர்கள் அந்த மீதியானியர் சத்துருக்கள் வந்து இவர்களுடைய உடைமைகளை இவர்கள் விதைத்து அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிற அந்த விளைவின் பலனை எல்லாவற்றையும் மறுத்து கொண்டு போய் விடுவார்கள் இவர்களுடைய சொத்துக்களை சம்பத்துக்களை எடுத்து கொண்டு விடுவார்கள் இவர்கள் என்ன வைத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் விடுவார்கள் இதனாலே இவர்கள் பயந்து போய் மலைகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் ஒளிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனம் ஆகவே தேவ ஜனங்கள் பாவம் செய்யும்போது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் அவர்களை சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது அந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் மீண்டும் முறையிடுகிறார்கள் மீண்டும் முறையிட்ட போது கர்த்தர் இங்கே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார்
தீர்க்கதரிசி அனுப்பி அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான். எட்டாவது வசனத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எம்மோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோவெனில் என் சொல்லை கேளாமல் போடீர்கள் என்கிறார் என்று சொன்னான். பாருங்கள், அவர்கள் இதெல்லாம் பயப்படாதீங்க, அந்த தேவர்களுக்கு பயப்படாதீங்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை செலுத்தாதீங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதை நீங்கள் நம்புங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார் அப்படின்னு சொன்னதை நீங்கள் விசுவாசிக்கலை அப்படின்னா, இது ரொம்ப சுருக்கமாக சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை இந்த இஸ்ரவேல் ஜனம் விசுவாசிக்கவில்லை. ஆனபடியினாலே கர்த்தர் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்பொழுது சம்பவம் என்ன நடக்கிறது? இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், கர்த்தருடைய தூதனானவர். 11வது வசனத்தில் அபியேஸ்ரியனான போவாஸின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான். இந்த கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை அறுத்து கொண்டு வந்து அதை என்ன செய்கிறான், அடித்து கொண்டு போரடிக்கிறான். அதை அந்த தானியத்தை பிரித்து எடுத்து கொண்டிருக்கிறான் இந்த கிதியோன். அப்போ கர்த்தருடைய தூதன் வந்து இந்த கிதியோனோடு பேசுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி இந்த மீதியானியர் கையிலே நாங்கள் அடிமைத்தனப்பட வேண்டும், எங்களுக்கு ஏன் இப்படி நேரிட வேண்டும் அப்படின்னு எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னார்களே, 10 விதமான வாதைகளை கொடுத்து எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் எங்களை நடத்தி எதிரிகளின் கைகளுக்கெல்லாம் எங்களை தப்புவித்து இந்த கானான் தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார், ஆனால் இப்பொழுது நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஏன் எங்களுக்கு நேரிட வேண்டும்? அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான், நீ மீதியானியர் கையிலே இஸ்ரவேல் ஜனத்தை நீங்களாக்கி ரட்சிப்பாய். அப்போ அவன் சொல்கிறான், நான் மிகவும் சின்னவன், நான் மனசை குடும்பத்திலே மிகவும் சிறியவன், என் குடும்பம் மிகவும் எளியது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு போ, கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வாய், முறியடிப்பாய். அவன் சொல்கிறான், அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நான் போய் ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னோடனே, சரி நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இவனும் போய் ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கல்லுக்கு முன்பாக வைத்து பொருத்தனை செய்து அங்கே அவன் பலி செலுத்த அவருக்கு உணவு போல கொடுப்பதற்காக அவன் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கல்லின் மேலே வைத்து, இந்த கற்பாறையின் மேலே வைத்து அந்த நீ இறைச்சி அந்த புளிப்பில்லாத அப்பங்களை 20வது வசனத்தில் ஆணத்தை அதில் ஊற்று. அவன் அப்படி செய்தான். அவர் தன் கையில் இருக்கிற கோலை நீட்டி அங்கே அந்த அப்பங்களை தொட்டார். அக்கினி புறப்பட்டது. அந்த அக்கினி புறப்பட்டு அந்த இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் சொல்கிறான், ஐயோ கர்த்தராகி ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே. அதற்கு கர்த்தர் மீண்டும் சொல்கிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா சாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய
ஒப்ராவில் இருக்கிறது. ஆமேன். யெகோவா ஷாலோம் என்று சொல்லி இந்த கிதியோன் அங்கே பெயரிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டான். சம்பவம் என்னவென்றால், அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்கள் செய்தது தவறு, அவர்கள் செய்தது பாவம். கர்த்தர் தங்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்து போனார்கள். 40 வருஷம் தேசம் அமைதலாகவும் அமெரிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்போது கர்த்தர் தான் இந்த சந்தோஷத்தை தனக்கு தந்திருக்கிறார், கர்த்தர் தான் இந்த அமைதியை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தான் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார், கர்த்தர் தான் இந்த குடும்பத்தை எனக்கு தந்திருக்கிறார், இது இயேசு தந்த குடும்பம், இது இயேசு தந்த சந்தோஷம், இது இயேசு தந்த வீடு, இது இயேசு தந்த வாழ்க்கை, இது இயேசு தந்த உயர்வு என்கிற அந்த உணர்வு இல்லாதபடி 40 வருடத்திலே அவர்கள் அதை என்ன செய்தார்கள், மறந்து போனார்கள். மறந்து போனபடியினாலே அவர்கள் அதை விட்டு விலகி, ஆண்டவரை விட்டு விலகி அவர்கள் சோரம் போனது போல மாறிவிட்டார்கள். அவர்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகவே கர்த்தர் விடுதலை செய்ததை மறந்து போனார்கள். ஆனபடியினாலே கர்த்தர் அவர்களை மீதியானியருடைய கைக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக மாறிற்றது. மாறினபடியினாலே ஆனாலும் இவர்கள் மீண்டும் தங்களுடைய குற்றத்தை உணர்ந்தவர்களாக அல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் சும்மா ஆண்டவரே எங்களை ஏன் கைவிட்டீர், எங்களை ஏன் விட்டு விலகினீர் என்று அவர்கள் அங்கே முறையிடத் தொடங்கினார்கள். அவர்கள் முறையிட்டபடியினாலே கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். அவரை நோக்கி யார் முறையிட்டாலும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், அனுப்பி அவர்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்தீர்கள், ஸ்தோத்திரம். அந்த 10வது வசனத்தில் எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், ஆனால் என் சொல்லை கேளாமல் போனீர்கள். என் சொல்ல நீங்கள் கேட்கல, நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்கல, ஆனபடியினாலே நான் உங்களை ஒப்புக் கொடுத்தேன். இங்கே கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கிதியோன் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாக, தன்னுடைய தனக்கு நெருக்கமான தனக்கு அருகிலுள்ளவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும்படியாக அந்த மீதியானியர்கள் வந்து கோதுமையையும் மற்ற விளைவின் பலன்களையெல்லாம் அறுத்து அந்த மக்களை கொலை செய்து கொண்டிருக்கும் போது இவன் மாத்திரம் அந்த நேரத்தில், அது இரவா பகலா என்று நமக்கு தெரியவில்லை, ஆனாலும் அந்த நேரத்தில் அவன் மீதியானியருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாக கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான். ஆமேன், கோதுமையை போரடித்து கொண்டிருந்தான், போரடித்து அவைகளை உருவாக்கி. அப்போ அவனுக்குள்ள ஒரு உணர்வு, தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும், அந்த தானியத்தை காப்பாற்றி அதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கிற தன் குடும்பத்திற்காக, தன் சபைக்காக, தன் சுற்றுப்புறத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கை முறைக்காக இந்த கிதியோன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்தான். ஆனபடினால தான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கிதியோன் ஒரு பயந்த மனிதன் அல்ல, கிதியோன் பயந்து போனவன் அல்ல, அவன் தைரியசாலி. அவன் ஸ்தோத்திரம், தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்திற்காக, தன்னுடைய சமுதாயத்திற்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக தன் உயிரை பணயம் வைத்து மீதியானியர் கைக்கு தப்புவிப்பதற்காக அந்த கோதுமையை அவன் தைரியமாக போரடித்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனபடியினால்தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவனுக்குள்ளே ஒரு ஜபம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் உடனே அந்த வார்த்தை வருகிறது, ஆண்டவரே கர்த்தர் என்னோடு இருப்பானால், கர்த்தர் எங்களோடு இருப்பானால். கர்த்தர் சொல்கிறார், இங்கே தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமேன், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனால் இங்கே கிதியோன் மறுமொழியாக சொல்கிறான், ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால். ஆமேன், ஹல்லேலூயா. யாரோடு கர்த்தர் இருப்பார், கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யாரோடு கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவருக்காக தைரியமாய் நிற்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா.
எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்கிற மக்களோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தர் எங்களோடு இருந்தால் அவருடைய நோக்கமெல்லாம் நான் மாத்திரம் அல்ல, எங்களோடு கர்த்தர் இருக்கணும், என் குடும்பத்தோடு இருக்கணும், என் பிள்ளைகளோடு இருக்கணும், எங்கள் சபையோடு இருக்கணும், எங்களுடைய தேசத்தோடு இருக்கணும், எங்களோடு சேர்ந்தவரோடு கர்த்தர் இருக்கணும். அப்போ ஏன் எங்களுக்கு இவைகள் நேரிடுகிறது? அவனே இருக்கிற இந்த பலோ, ஆமேன், கர்த்தர் உன்னோடு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல, அவர்கள் லட்சோப லட்சம் ஜனங்கள் என்று நீ பார்க்காதே. அவர்கள் குதிரைகளோடும் காலாட்படைகளோடும் ஒட்டகங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல பறந்து வருகிறார்கள் என்று நீ பார்த்து பயந்து போகாதே. அவர்கள் அனைவரையும் நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடித்து போடுவாய். ஆமேன். அதான் கர்த்தர் கொடுக்கிற தைரியம். ஆமேன். அப்படின்னா ஆண்டவரே, நான் அப்படின்னா எனக்கு ஒரு அடையாளம் வேணும், நான் போயிட்டு வர வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கையை இவன் கொண்டு வந்தான். அவருக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தான். ஆனால் அவர் சொன்னார், இதை நான் கையிலெல்லாம் எடுத்து சாப்பிட்றது அல்ல, ஏன்னா தேவன் பலிபீடத்தின் மேலே வைக்க அது வரைக்கும் ஒரு மனுஷன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அங்கே இந்த கற்பாறை மேலே வை கோல் நுனியை நீட்டின பொழுது அது பலிபீடத்தில் அந்த கல்லின் மேலே ஒரு அக்கினி புறப்பட்டது. அங்கே ஸ்தோத்திரம், அந்த அப்பத்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் இறைச்சியையும் எல்லாத்தையும் என்ன பட்சித்து போட்டது. அதன் பின்பு தான் அவன் பயந்து போன, ஆண்டவரே கர்த்தருடைய தூதனானவரை நான் கண்டேனே. ஆமே ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவரை நான் கண்டேனே. இந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு அதற்கு ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை வந்ததென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல வந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய தூதனானவர் அவர் போன பின்பு கிதியோன் பயந்து போனார். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை அங்கே அவனுக்கு உரைக்கிறது. என்ன சொல்லுகிறது? பயப்படாதே, நீ சாவதில்லை. ஆமேன். சமாதானம், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. ஆமேன். யாருக்கு கர்த்தர் நல்லவர்? தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த வியாதியின் நிமித்தம் நாம் மரிப்பதில்லை, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிற ஆண்டவர், சமாதானம் தருகிற ஆண்டவர். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த இருபத்தி அந்த ஏழாவது அதிகாரத்திலே பார்க்கும்போது மீண்டும் கிதியோனை ஆண்டவர் மீண்டும் பக்குவப்படுத்தி, நீ மீதியானேருக்கு எதிராக புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அவன் புறப்பட்டு போகிறான். ஏறத்தாழ 30,000 பேர் போகிறார்கள். அதிலே ஸ்தோத்திரம், ஒரு எத்தனை, ஒரு 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 7:3 இவர்கள் 20,000 பேர் திரும்ப போயிட்டாங்க. 10,000 பேர் இருக்கிறாங்க. எதற்காக ஆண்டவர் சொல்கிறார்னா, இல்லைப்பா இத்தனை பேர் போனீங்கன்னா நம்ம சண்டை போட்டு தான் ஜெயிச்சோம்னு என்ன சொல்லுவாங்க, ஜனங்கள் பேசிடுவாங்க. அதனால் பயப்படுறவன் வீட்டுக்கு போக சொல்லிடு. பயந்தவர்களெல்லாம் திரும்ப போங்கன்னா 20,000 பேர் போயிட்டாங்க. 10,000 பேர் நிற்கிறாங்க, இதுவும் அதிகம். அதனால் இந்த ஆற்றில் எல்லாரையும் தண்ணீர் குடிக்க சொல்லு. நான் சொல்கிற ஆட்களை மட்டும் நீ தனியாக கூப்பிட்டுக்கோ, மற்றவங்களாம் என்ன செய்ய, வீட்டுக்கு அனுப்பிடு. அங்கே ரெண்டு விதமான ஜனங்கள், 300 பேர் மாத்திரம் கையால் அள்ளி என்ன செய்கிறாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க, தங்கள் நாவால் நக்கி கொண்டு குடிக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு என்ன செய்கிறாங்க, நல்லா கையை ஊண்டி தலையை குனிஞ்சு என்ன செய்கிறாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க. ஆண்டவருடைய திட்டம் என்ன? மனித பலத்தினாலே நீங்கள் ஜெயித்தோம் என்று சொல்லிவிடக்கூடாது. ஆகவே இந்த 9,700 பேர், இந்த 10,000 பேரும் நல்லா அவர்கள் என்ன சொல்வது, தைரியமாக இருந்தாலும் இந்த 300 பேர் கொஞ்சம் தைரியம் கம்மியாக தான் இருக்குது. ஏறத்தாழ தைரியமே இல்லைன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அவர்கள் என்ன செய்தார்கள், கையினாலே அள்ளி என்ன செய்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் இந்த 9,700 பேர் தங்களுடைய முழங்காலை கீழே ஊன்றி, தங்கள் கைகளையும் ஊன்றி, அப்படியே தண்ணியை கையில் அல்லலை, அவங்க முகத்தை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, தண்ணியை உறிஞ்சு குடிக்கிறாங்க. அப்படி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் 5வது வசனம், அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கு போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை, தனியேயும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கொடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர்.
மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிப்பதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அந்த காலத்தில் குளத்தில் தண்ணி குடிக்கிறவங்கெல்லாம் கையை கையை விட்டுலாம் அப்படியே முழங்கால ஊன்றி அப்படியே கையை ஊண்டி முகத்தை நேர தண்ணிக்கு கொண்டு போய் வாயை அதில் வச்சு என்ன செய்வாங்க, அப்படி மேலாக உறிஞ்சு குடிப்பாங்க. அது சுத்தமான தண்ணீராக வரும். அப்போ இந்த இடத்துல நான் யோசித்தேன், இது எப்படி ஆண்டவர் என்ன யோசித்திருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிந்தனை, நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் அந்த 300 பேரும் ரொம்ப பயந்த ஆளாக இருக்கணும். கையில் அள்ளி குடிச்சுக்கிட்டே அங்கிட்டுக்கிட்டு பார்த்து யாராவது வந்தால் என்ன செஞ்சிடலாம், ஓடிடலாம். ஆனால் இந்த 9700 பேரும் மிகவும் தைரியசாலிகளாக இருந்திருக்க வேண்டும். இந்த 10,000 பேர் போயிட்டாங்க. இந்த 10,000 பேரில் தைரியமாக இருக்கிறாங்க. ஆனால் அதில் 300 பேர் கொஞ்சம் அறதைரியம்னு சொல்லலாம். ஆனால் 9700 பேர் நல்ல தைரியம் உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன, என் கை பலத்தினாலே நாங்கள் ஜெயித்தோம் என்று மனுஷன் சொல்லிவிடக்கூடாது. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தான் போய் ஜெயித்தேன், என்னுடைய திட்டம், என்னுடைய திறமை, என்னுடைய வாள் புத்தி, என்னுடைய யுத்த புத்தி, அதில் தான் ஜெயித்தோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று இந்த திட்டத்தை கர்த்தர் முறியடிக்கும் விதமாக அந்த 9700 பேரை வீட்டுக்கு என்ன செய்ய அனுப்பிடு. இதை 300 பேர் கையை அள்ளி தண்ணி குடிச்சு அவர்கள் ஒரு அரைகுறையான் என்ற 300 பேரை வச்சு ஆண்டவர் இந்த யுத்தத்திற்கு அனுப்புகிறார். யோசித்து பாருங்கள், 300 பேர் தான் மீதியானியர்களுடைய பக்கத்திலே வெட்டுக்கிளிகளைப் போல திரளான ஜனங்கள். கர்த்தர் அங்கே இந்த 300 பேரை வைத்து ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். என்ன நடக்கிறது, இந்த கிதியோன் அவர்களை கையில் ஒரு பானையும் ஒரு கையில் தீவட்டியை மூடிக்கொண்ட ஒரு பானையும் ஒரு கையில் எக்காலத்தையும் வைத்து கொண்டு, நாம் எல்லாரும் இந்த பாளைய தண்டைக்கு போவோம், நாம் போய் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றியை தருவார், அந்த வெற்றியிலே நாம் ஜெயம் எடுப்போம். அதற்கு முன்பாக இவர்கள் கிதியோனும் அவனுடைய வேலைக்காரனும் இந்த மீதியானியருடைய பாளையத்திலே போய் வேவு பார்த்து விட்டு வருகிறார்கள். அதில் இருவர் பேசிக்கொள்கிறார்கள். ஒருவன் சொல்கிறார், நான் ஒன்று கனவு கண்டேன், இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு அப்பம் உருண்டு வந்து, வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து நம்ம மீதியானியர் தேசத்தின் கூடாரங்களை எல்லாம் நொறுக்கி போட்டது. மற்றொருவன் சொல்கிறான், இந்த சொப்பனம் சரிதான், இது கிதியோனுடைய பட்டயம், அவனோடு கூட வருகிற ஆட்கள் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள். உடனே கிதியோனுக்கு முதல் நாள் இரவு இந்த வேவு பார்த்தபடியினாலே இந்த வார்த்தையை கேட்டபொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தி கொண்டு அவன் சந்தோஷமாக அடுத்த நாள் இந்த 300 பேரை அழைத்து கொண்டு யுத்தத்திற்கு போகிறான். போகிற வழியிலே கையில் ஒரு தீவட்டி, அதை மூடிய ஒரு பானை, மற்றொரு கையில் எக்காலம், இவர்கள் கையில் வாளோ எதுவுமே கிடையாது. இவர்கள் போனார்கள், இரவிலே போனார்கள். போய் நின்று என்ன செய்தார்கள், அதுக்கு முன்னாடி கிதியோன் சொல்லியிருந்தான் 18 வசனத்தில், நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். அதே போல் அவங்க போய் எல்லாரும் படுத்திருக்கிறாங்க. இந்த 300 பேரும் 100 பேர்களாக பிரிந்து அந்த பாளையத்தை சுற்றி நின்று கொண்டு கிதியோன் ஒரு சைகை கொடுத்த உடனே அவர்கள் அந்த பானையை போட்டு உடைத்தார்கள். தீவட்டியின் பிரகாசம் அதிகமாக மாறினது. இப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஆனால் இவர்கள் கையிலே பட்டயம் இல்லை, இவர்கள் எக்காலங்களை மாத்திரம் ஊதினார்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அப்பொழுது என்ன நடந்தது, 300 பேரும் 22 வசனம், எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது செரோத்திலுள்ள பெத்சித்தா மட்டும் தாபோத்திற்கு சமீபமான ஆபேல் மேஹொலாவின் எல்லை மட்டும் ஓடிப்போயிற்று. ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்ளுகிறார்கள். எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டார்கள், ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டார்கள். என்ன நடந்தது, இந்த ஜனங்கள் எக்காலத்தை ஊதினார்கள். இங்கே இவர்கள் யாரையும் வெட்டவில்லை, கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினார்.
அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம் ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரை சார்ந்திருக்கும்போது, நம்முடைய எதிரிகள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நம்முடைய சம்பத்துகளை திருடுகிறவர்கள், நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போடுகிறவர்கள், நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுகிறவர்கள், இவர்களை விரட்டுவதற்கும் அவர்களை அழிப்பதற்கும் ஒரே ஒரு வழி, கர்த்தரை உயர்த்துகிற துதி. ஆமேன், ஹல்லேலூயா. துதி எடுக்கும்போது அங்கே பிரச்சனைகள் மாறுகிறது. அங்கே துதி எடுக்கும்போது அங்கே தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் இருந்தது. அவனுக்குள்ளே ஒரு அந்த 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 பானை மூடி வைக்கப்பட்ட அந்த தீ உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை குறிக்கிறது. அது ஒரு நாள் வெளிப்படும். அதை உடைத்து பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தில் நிறைந்து அது வெளிப்பிரகாரமாக நம்முடைய ஆவியிலே நிறைந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் எங்கெல்லாம் ஆராதிக்கிறோமோ, எங்கே ஆராதிக்கிறோமோ அங்கே இருக்கிற எதிரிகள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு அழிந்து போவார்கள். ஆமேன். நிச்சயமாக வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். உங்களை அழிக்க நினைக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். கர்த்தர் உங்கள் நாவிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய நாவிலே அதிகாரம் வைத்திருக்கிறார். அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பராக்கிரமசாலியே நீ பயப்படாதே, நீ அவர்களுக்கு பயப்படாதே என்று நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் பயந்து போனீர்கள். ஆனபடியினாலே மீதியானியர் கையிலே உங்களை நான் ஒப்பு கொடுக்க வேண்டியதாக மாறிற்று. அவர்கள் வந்து உங்கள் சம்பத்துகளை எல்லாம் திருடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி பிசாசின் கையிலே சில நேரங்களிலே அகப்பட்டு, சில நேரங்களிலே நாம் தேவனை மறந்தபடியினாலே, நாம் மற்றவர்களுக்கு பயந்தபடினாலே நாம் என்ன செய்கிறோம், நாம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடியினாலே, அந்த வார்த்தைகளை இப்பொழுது மீண்டும் விசுவாசித்து தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய வீடுகளிலும், நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய இடத்திலும் நாம் உயர்த்தும் போது, கர்த்தரின் பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாக இருந்தது போல கர்த்தரின் பட்டயம் உங்களுடைய பட்டயமாக மாறும். கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயமாக மாறும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. ஆமேன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் இன்று உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து உங்கள் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கிதியோனுக்கு உதவி செய்த ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவர்களுடைய சத்தத்தை கேட்டார். கேட்ட உடனே அவர்கள் அவர் செய்த காரியம், தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே அவர்களுக்கு அவருடைய பாவத்தை உணர்த்தினார். பாவத்தை உணர்த்தியது மாத்திரமல்ல, அவர்களுக்காக ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்பினார். அந்த கிதியோன் பராக்கிரமசாலி, அவன் ஒரு தைரியமுள்ளவன், ஆனாலும் அவன் ஒற்றையாளாக இருந்தாலும் அவன் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வாழ்க்கையை, தனக்கு தன்னை சேர்ந்திருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை, தன்னை சார்ந்திருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து அவர்களுடைய உயிரோடு பாதுகாக்கும்படியாக அவன் ஆலைக்கு சமீபமாக தைரியமாக தன் உயிரை பணயம் வைத்தும் அந்த கோதுமையை அவன் போரடித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை கண்டார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உதவி செய்தார். அவனோடு கூட இருந்த ஜனங்களும், ஓ எங்களுடைய கை திறமையினாலே நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லாதபடிக்கு, ஒன்றுமில்லாத ஜனங்களை வைத்து, ஒன்றுமே முடியாத ஜனங்களை வைத்து, பயந்து ரொம்ப பயந்து திரும்பி பின்னிட்டு போனவர்கள் அல்ல, ரொம்ப தைரியசாலிகளையும் வைத்து அல்ல, ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கிதியோன் என்ன சொன்னானோ அதையெல்லாம் கேட்டு அந்த ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். ஆமே. யுத்தத்துக்கு போகணும் அப்படின்ன உடனே உடனே வாள் எடுத்துக்கிடுவோம், தலைச்சீரா போட்டுக்கிடுவோம், கையில் அதை மாட்டிக்கிறோம், இதை மாட்டிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா எந்த கேள்வியும் கேட்கல. கிதியோன் என்ன சொன்னான், ஒரு மண்பானை எடுத்துக்க, அதுக்குள்ளே ஒரு தீவட்டியை வச்சு அதை ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்க, ஏனென்றால் இவர்கள் இரவிலே போகிறார்கள். அப்போ இந்த மண்பானை வைத்திருக்கு போகும்போது அங்கே படுத்திருக்கிறவர்களுக்கு என்ன தெரியாது, மேலே ஒன்று வெளிச்சம் தெரியாது, ஆனால் கீழே இவர்கள் நடந்து போவதற்கு அந்த மண்பானையில் அதுக்கு கீழே வர்ற அந்த வாயிலிருந்து வர்ற வெளிச்சம் இவங்க நடந்து போறதுக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி உதவியா இருந்திருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கொண்டு போறாங்க. அப்ப தூரத்திலிருந்து பாக்குறப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே
இராணுவ வீரர்களையே தங்களுடைய நண்பர்களையே தங்களுடைய அண்ணனையே தங்களுடைய தம்பி அவர்களே ஒருவருக்கொருவர் ஆமென் வெட்டுண்டு அவர்கள் பயந்து மடிந்து போனார்கள். ஓகே மற்ற ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது அதற்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஓடி விட்டார்கள். அவர்கள் அவர்களுக்கு எதிராய் வந்த அந்த தேசத்தை விட்டுவிட்டு அவர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். பின்பாக ஒரு மனுஷனை முறியடிப்பது போல கிதியோன் இவர்களை முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் ஹலலூயா. ஆண்டோடைய வார்த்தை அதான் சமாதானம். யெகோவா ஷாலோம், நீ சாவதில்லை, பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். ஆமேன், உங்களுக்கு சமாதானம். காரணம், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். இந்த மாலை நேரத்தில் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி துதிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு பலன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்களை விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை நீர் ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மேலே நீர் கண்ணோக்கமாக இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர. ஹே யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஹே யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா. கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை மறந்து போனோம். அதனால அவர் நம்மளை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் ஜனங்கள் முறையிட்ட பொழுது ஒரு இரட்சகனை எழுப்பினாரே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக இரட்சகராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தில் நமக்கு விடுதலை உண்டு. கர்த்தர் நாமம்
என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பரிசுத்தராக இருந்து நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானம், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் தேசத்தை காப்பாற்றும், எங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றும். இந்த வியாதியின் கூர்முனைகள் எல்லாம் கர்த்தர் அழித்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற நல்ல மருந்துகளை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி. எங்களையும் எங்கள் சபை மக்களையும் நீர் பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவர் ஜபங்களையும் ஜப நேரங்களையும் ஆராதனை நேரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.